ஜனநாயக கூட்டணி ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவர் இன்று காலை ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு தனது தேர்தல் பிரச்சாரத்தை ராமேஸ்வரத்திலிருந்து துவங்கினார். ராமேஸ்வரத்தின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு ராமநாதபுரம் செல்லும் வழியில் சரியாக வேதாலைக்கும் சுந்தரமடையாமுக்கு இடையே உள்ள ஒரு சோதனை சாவடியில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் நியமன எம்பி தர்மர் சென்ற வாகனத்தை தடுத்து நிறுத்திய தேர்தல் வரக்கும்படி அதிகாரிகள் காரின் முன்பகுதியில் அமர்ந்திருந்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திடம் வாகனத்தை சோதனை செய்வதாகவும் வாகனத்தில் கணக்கில் வராத பணம் எதுவும் இருக்கிறதா என கேட்டனர். அவர் தன்னிடம் பணம் எதுவும் இல்லை என கூறியதை அடுத்து காரின் டிக்கி பகுதியில் இருந்த கதவை திறக்க சொல்லி அங்கு வைத்திருந்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு சொந்தமான அந்த ஒரு 5-6 பேக்குகளை தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் திறந்து சோதனை செய்தனர். அந்த சோதனை செய்த போது காரில் எந்த விதமான பணமோ அல்லது பரிசு பொருட்களோ இல்லாதது தெரிய வந்ததை அடுத்து முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் காரை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். அங்கிருந்து புறப்பட்ட முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் தற்போது உச்சப்புள்ளியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்.